தொகுப்பைத்தான் வாய்ஸ் எகேன்ஸ்ட் கரப்ஷன் என்ற இந்த புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். இந்த நேர்மை நெறி பத்திரிகையிலே நான் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் தொகுத்தேன். வாய்ஸ் எகேன்ஸ்ட் கரப்ஷன் என்ற புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். இதில் பார்த்தால் நீங்கள் காந்தி, சர்தார் பட்டேல் இவர்கள் எல்லாம் இருப்பதை காணலாம். இதில் ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிள் நான் எழுதினதில் ஊருக்கு ஒரு வள்ளுவன் வேண்டும் என்று எழுதியிருந்தேன். வள்ளுவன் ஒரு கண் மருத்துவர், அவர் அரசியலை சேர்ந்தவர் அல்ல. அவருக்கென்று ஒரு தொழில் இருக்கிறது, அவர் கண் மருத்துவர். அதை விருத்தாச்சலத்திலே அவர் செய்து வருகிறார். ஆனால் அது மட்டும் செய்தால் போதாது, பொதுமக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே அவர் முனிசிபல் சேர்மனாக எலெக்ட் ஆகி வந்தார். அவருடைய நோக்கம் என்னவென்றால், முனிசிபாலிட்டியில் இந்த லஞ்சத்தை, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் செயல்பட தொடங்கினார். அவருடைய அலுவலகத்தில் அங்கங்கே போர்டு எழுதி மாட்டினார், இங்கே யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, யாராவது லஞ்சம் கேட்டால் அதை என்னிடம் தெரிவிக்கவும், நாங்கள் அவர்களை தண்டிக்கிறோம் என்றெல்லாம் நோட்டீஸ் போர்டு எழுதி அவருடைய அலுவலகத்தில் அங்கங்கே மாட்டி வைத்தார். இதனால் என்ன இருந்தது என்றால், பொதுமக்கள் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க முன்வரவில்லை. லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தவர்களெல்லாம் அவதிக்கு உள்ளானார்கள். என்னதான், அவன் குறை வந்து கொண்டிருந்த வருமானம் போய்விட்டதே என்று சங்கடப்பட்டார்கள். அதனால் அவர்கள் டாக்டர் வள்ளுவன் அவருடன் ஒத்துழைக்க மறுத்துவிட்டார்கள். லஞ்சத்தை எதிர்ப்பதற்கு மறுத்துவிட்டார்கள். இந்த நிலை மிகவும் கேவலமானது. அவர் முனிசிபல் சேர்மன், அவர் சில ரெசல்யூஷன்ஸ், தீர்மானங்களை போடுகிறார். ஆனால் அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் அதை நிறைவேற்ற மறுக்கிறார்கள். அப்பொழுதும் அவர் போடாறினார். அப்பொழுதுதான் நான் இந்த கட்டுரையை எழுதினேன். ஊருக்கு ஒரு வள்ளுவன் வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு வள்ளுவன் தோன்றிவிட்டால் இந்த நாடு தூய்மையானதாக ஆகிவிடும் என்ற கருத்தில் அந்த கட்டுரையை நான் எழுதி இந்த பத்திரிகையிலே வெளியிட்டேன். பிற்காலத்திலே இந்த நிலை மிகவும் மோசமாகி அவருடைய அலுவலகத்துக்கு முன்னாலேயே அவர் அமர்ந்து கொண்டு உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய சங்கடமான நிலை ஏற்பட்டது. நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஒரு சேர்மன், முனிசிபல் சேர்மன், அவருடைய ஆஃபீஸுக்கு முன்னாலேயே உட்கார்ந்து கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறார். ஏன் அந்த ஆஃபீஸை, அந்த அலுவலகத்தை அவரால் சரி செய்ய முடியவில்லை? காந்தி எப்படி தான் செய்ய முடியாத காரியத்துக்காக உண்ணாவிரதம் இருந்தாரோ, அதைப்போல் வள்ளுவனும் தான் செய்ய முயன்று வெற்றி பெறாத காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய அலுவலகத்துக்கு முன்னாலேயே உட்கார்ந்து கொண்டு உண்ணாவிரதம் இருந்தார் என்பதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும். இதை போல ஊழலுக்காக உழைப்பவர்கள் இந்த நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னும் அதிகரிக்க வேண்டும். மக்கள் எல்லாம் வள்ளுவனைப் போல், அந்த காலத்தில் திருக்குறள் எழுதிய வள்ளுவன் ஒரு பக்கம் இருக்க, நம் காலத்தில் ஒரு வள்ளுவன் இருக்கிறார் என்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவர் பதவியேற்ற பொழுது நகராட்சியினுடைய நிதி நிலைமை 50 லட்சம் ரூபாய் கடன், பணியாளர்களுக்கு அதற்கு முன்னால் 6 மாதங்களுக்கு ஊதியமே வழங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலை இருந்தது அந்த நகராட்சி. சுருக்கமாக சொல்ல போனால், 5 ஆண்டுகளுக்கு பின்னாலே அவர் பதவியிலிருந்து விலகிய பொழுது நகராட்சியினுடைய நிதி நிலைமை 2 கோடி ரூபாய் கையிருப்பிலே இருந்தது. சொன்னால் அந்த 5 ஆண்டுகள் எந்த அளவிற்கு அவர் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். நகராட்சியில் கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற குடியிருப்புகளிலிருந்து பிரதிநிதிகள் வந்து அதிலே கலந்து கொள்ளலாம். இந்த மாதிரியான முறை நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. அந்தந்த குடியிருப்புகளிலே இருக்கின்றவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க கவுன்சிலர்கள் என்ன பேசுகிறார்கள் அந்த மாமன்றத்திலே என்பதை நேரடியாக பார்ப்பதற்காக நீங்கள் எல்லாம் நேரே வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுத்து ஏறத்தாழ 25 வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய நிருபர்கள், பிரதிநிதிகள் அங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே இருக்கின்ற கவுன்சிலர்கள் என்ன பேச முடியும்? தன்னுடைய வார்டுகளுக்கு என்ன நலன் செய்ய முடியுமோ, என்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அதைத்தான் பேச முடியுமே ஒழிய அங்கே விதண்டாவாதம் எல்லாம் செய்ய முடியாது. இந்த மாதிரியான சிறப்பான பணிகளை இங்கே அவள் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். நகராட்சி
நிர்வாக இயக்குனர் அலுவலகத்திலே நான் பொறியாளராக சில ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றேன். பல நகராட்சிகள் நடக்கின்ற பணிகளை பார்வையிட்டிருக்கின்றேன். எந்த அளவிற்கு அங்கே பணிகளை செய்வதை விட பணத்தை எடுப்பதுதான் மிக முக்கியமான காரியமாக இருக்கின்றது என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நகராட்சியிலே நடக்கின்ற பணிகளுக்கு இயக்குநரகத்திலே இருந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். அந்த பொறுப்பிலே அங்கே நான் இருந்தேன். அந்த பணிகளுக்கு மதிப்பீடு வருகின்ற பொழுது சில திருத்தங்களை அதிலே மாற்றங்களை செய்து அனுப்பியனால் கூட அதை அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. சில காலம் கழித்து வந்து, ஐயா, இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் செய்து முடித்து விட்டோம், அதற்காக உங்கள் ஒப்புதல் வேண்டும் என்றார்கள். நான் கொடுக்க முடியாது என்றால், ஆனால் கொடுத்தால் தான் அங்கே அதை பட்டியலிட்டு பணம் எடுக்க முடியும். அதை நான் பார்வையிட சென்ற பொழுது பாதிக்கு பாதி பணி செய்யவில்லை என்பதை ஒரு உதாரணத்தோடு என்னால் சொல்ல முடியும். அந்த விவரங்களை நான் இங்கே சொல்லவில்லை. 25 லட்சம் ரூபாய் பணியிலே 12.5 லட்சம் ரூபாய் பணி தான் செய்திருக்கின்றார்கள். இப்படி மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்ய வேண்டிய பணிகளில் இருக்கின்ற பணத்தை எல்லோரும் அதை சுருட்டி இருக்கின்றால் என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கே வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஊழல் ஒழிப்பு என்பது இன்று பிரதானமாக உலக வங்கியிலிருந்து உள்ளூர் பஞ்சாயத்து வரையும் பேசப்படுகின்ற ஒரு பொருள். இது எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. நம்ம ஊர்ல பேசுறத விட உலக வங்கியில் அதிகமாக பேசுறாங்க. ஏன்னா உலக வங்கியில் அதிகமாக நிதி கொடுத்துருக்கிறதுனால பல நாடுகளில் அந்த நிதியை பயன்படுத்தியே ஊழல் செய்கிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஊழலையே வந்து ரொம்ப அதிக அளவில் இந்த உலக நாடுகள் முழுக பெருகி விட்டுருக்கிறதுக்கு இந்த உலக வங்கிய காரணங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் இந்த ஊழல் என்பது ஒரு புதிதானது இல்லை. இது வந்து வள்ளுவன் காலத்திலிருந்து இருக்கக்கூடியது. அதற்கு வள்ளுவரே பல்வேறு விதமான பாடல்களை பாடியிருக்கிறார். அதில் ஊழல் ஒழிப்பதற்கு எப்படி மக்கள் எப்படி தயாராகணும், ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் திருக்குறளில் பார்த்துருக்குறோம். இப்போ இன்றைக்கு நாம் வந்து பொதுவாக ஊழல் பற்றி பார்க்கின்ற பொழுது நான் எப்படி இந்த பிரச்சனையை பார்க்குறேன் அப்படின்னா, சாதாரண மக்களுக்கு, ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, இந்த பெண்களுக்கு, ஏழைகளுக்கு இது என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற கோணத்தில் நான் பெரும்பாலும் சிந்திக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்போ, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுகையோ, அரசாங்க செயல்பாடுகளோ மக்களுக்கு முற்றிலுமாக புரியவில்லை. அது மட்டுமல்லாது ஏதோ செய்தித்தாள்களில் அந்த செய்திகள் வரும், 4000 கோடி இந்த மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 5000 கோடி ஊரக வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் புள்ளி வரும். இது வந்து அப்பப்போ செய்தி பத்திரிகையில் நாம் பார்க்கக்கூடிய செய்தி. ஆனால் இது எப்படி தனி மனிதருக்கோ அல்லது ஒரு சமூகத்திற்கோ அல்லது ஒரு பகுதிக்கோ ஒரு சமூக குழுவுக்கோ வந்து சேருகிறது அப்படின்னு பார்க்க முடியுமான்னா ஒரு சாதாரண மனிதனால் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த நிர்வாகம் அவனுக்கு புரியவே இல்லை. இது யார் கையில் இந்த பணம் இருக்குது, யார் மூலமாக இந்த பணம் வருகிறது, யார் மூலமாக செலவழிக்கப்படுகிறது, செலவழிக்கப்பட்டு விட்டதா அல்லது செலவழிக்கப்படவில்லையா, செலவழித்தது உண்மையிலேயே எதற்காக செலவழிக்கப்பட வேண்டுமோ அதற்காக செலவழிக்கப்பட்டதா, அந்த செலவழிக்கக்கூடிய தொகை அவ்வளவும் முழுமையாக செலவழிக்கப்பட்டதா, செலவழிக்கப்பட்ட தொகைக்கு என்ன விளைவு ஏற்படுத்த வேண்டுமோ அந்த விளைவு வந்து விட்டதா, அப்படிலாம் யாரும் பார்க்கறதும் கிடையாது. இதை பார்க்க முடியுமான்னு ஒரு சாதாரண மனிதன் யோசிச்சு பார்த்தா அவனாலையும் பார்க்க முடியாது. ஆகையினால இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில் மக்கள் எல்லாம் என்னவாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், அரசாங்கம் கொடுப்பதை வாங்கிக் கொள்வோம், அரசாங்கத்தை நிர்பந்தித்து கேட்டுக்கொண்டே இருப்போம், அரசாங்கம் 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படும், அப்படி அமைக்கப்படுகின்ற பொழுது நமக்கு வேண்டியதை அரசாங்கம் செய்து கொடுக்கும் என்கின்ற ஒரு மனோபாவத்திற்கு வந்து விட்டார்கள். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டிற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, ஒரு கொடிய வியாதி. ஏனென்றால் ஜனநாயகம் என்பது எதன் அடிப்படையில் கட்டப்படுகிறது என்று சொன்னால், புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய மக்கள் இருக்கின்ற வகையில்தான் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் செயல்படும். இந்த மக்கள் எந்த அளவுக்கு அரசாங்கத்தை புரிந்து வைத்திருக்கிறார்களோ, இந்த மக்கள் எந்த அளவிற்கு அரசாங்கத்தின் மேல் கண் வைத்திருக்கிறார்களோ அல்லது மதிப்பீடு செய்கிறார்களோ, மதிப்பீடு செய்து செயல்படுகிறார்களோ, அந்த அளவுக்கு தான் ஒரு ஜனநாயக நாடு செயல்படும். ஆகவே இந்த 60 ஆண்டு காலத்தில், சுதந்திரம் அடைந்த 60 ஆண்டு காலத்தில், தேவையான அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை நாம் உருவாக்க தவறிவிட்டோம்.
அது தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாக இருந்தாலும் சரி, அறிவுஜீவிகளாக இருந்தாலும் சரிதான், இவ்வளவு பேர் வேலை செய்திருக்கிறார்கள். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு அரசாங்கத்தை பற்றியும் ஆளுகையை பற்றியும் நிர்வாகத்தை பற்றியும் அரசு துறைகளை பற்றியும் வளர்ச்சிக்காக செலவிடப்படக்கூடிய பணத்தினை பற்றியும் நாம் தெளிவான ஒரு பார்வையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவில்லை. ஆகையினாலேதான் இன்று மக்கள் அரசாங்கத்திற்கு வெகு தூரத்தில் இருக்கிறார்கள், நிர்வாகத்திற்கு வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்தையும் ஆளுகையையும் நிர்வாகத்தையும் புரிந்து கொண்டவர்களெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், கட்சிக்குள் சென்று கட்சி மூலமாக இந்த வளர்ச்சிக்கு இடைத்தரகர்களாக மாறிவிட்டார்கள். இந்த இடைத்தரகர்களாக மாறிய காரணத்தினால் அரசாங்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய சாதாரண உரிமைகளை கூட, அது கடமையாக செய்யக்கூடிய உரிமைகளை கூட இந்த இடைத்தரகர்கள் மூலமாக பெற்றே ஆக வேண்டிய ஒரு சூழல். அங்கேதான் இந்த ஊழல் ஊற்றுக்கண் எடுத்து பெருத்து இன்று வெள்ளமாக ஓடுகிறது. இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு சட்டம் போட்டதால் மட்டும் தடுக்க முடியாது. இது மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் கட்டாயம் தேவை. இந்த நாட்டில் இல்லாத சட்டங்கள் கிடையாது. ஆனால் அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? ஆங்கிலத்திலே ரூல் ஆஃப் லா என்று சொல்லுவார்கள். இந்த ரூல் ஆஃப் லா என்பது என்னவென்று சொன்னால், சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த சட்டத்தினை அனைவருக்கும் சமமாக அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது இன்றைக்கு இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய அரசு என்பது மிக சாஃப்டாக இருக்கும். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சாஃப்ட் ஸ்டேட் என்று சொல்லி. அது கண்டுகொள்வதே இல்லை. எப்பொழுது கண்டுகொள்ளும் என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி வெகுண்டு எழுந்து போராட வருகின்ற பொழுதுதான் இந்த அரசாங்கம் விழித்து கொள்ளும். ஆகையினால் இந்த ஊழலை ஒழிப்பதற்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஊழலில் செல்லக்கூடிய பணம் நம்முடைய நிர்வாகத்தில் இருந்தால் அது எவ்வளவு சிறப்பாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய முடியும் என்பதை மக்களிடம் சொல்வீர்களேயானால் மக்கள் அதற்கான இயக்கத்தில் இணைவார்கள். ஊழலை ஒழிப்பதற்கு மிகப்பெரிய இயக்கம் வரும். Achieve by honesty என்ற தலைப்பில் இந்த குறும்படம் எடுக்கப்பட்டதை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேர்மையான வழியிலும் காரியம் கைகூடும் என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே இன்று நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் எல்லா மக்களும் பொதுவாக என்ன எண்ணுகிறார்கள் என்றால், ஒரு காரியம் பயனடைவதற்கு எந்த வழியும் தவறல்ல. அப்படிப்பட்ட மக்களுக்கு நேர்மையான வழியிலும் காரியம் கைகூடும் என்று எடுத்துச் சொல்வதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். நேர்மையான வழியில் சாதனை படைத்த விருத்தாஜலம் நகராட்சியின் முன்னாள் தலைவர் டாக்டர் வள்ளுவன் அவருடைய சாதனையை பற்றி இந்த படம் எடுத்திருப்பது இந்த காலத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று. அதை பற்றி நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நகராட்சிகள்தான் மக்களாட்சியின் தொட்டில்கள். மக்களாட்சி உருவானதே கிரேக்க நாட்டில் ஏத்தன்ஸ் போன்ற நகரத்தில்தான். அனைத்து நகர மக்களும் அப்பொழுது கூடி நகர பிரச்சனைகளை விவாதித்து முடிவெடுத்தனர். அது இந்த காலத்தில் சாத்தியமில்லை. எனவேதான் இறையாண்மையுடைய மக்கள் தங்கள் நம்பிக்கையை பெற்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் தங்களது நகர தேவைகளை நிறைவு செய்து கொள்கிறார்கள். மக்கள், மக்கள் பிரதிநிதி, இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது மக்களாட்சியில். மக்கள் பிரதிநிதி நேர்மையாகவும் திறமையாகவும் பணியாற்ற வேண்டும். அவ்வாறு அவர் நேர்மையாகவும் திறமையாகவும் பணியாற்றுகிறாரா என்பதை மக்கள் கண்காணிக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் மக்களாட்சி வெற்றி பெறும். மக்களாட்சியிலே மக்களே மன்னர்கள். மன்னர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வள்ளுவர் சொன்னார்,
நாட்டிலே நடைபெறுவது எல்லாம் மன்னனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லதறிதல் வேந்தன் தொழில். எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திலும் நடப்பது எல்லாவற்றையும் மன்னன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நடப்பதை தெரிந்து கொண்டால் மட்டும் போராது, நடப்பது